சீமானுடைய விவசாய சின்னம் எந்த சின்னத்துக்கு எந்த கட்சிக்கு வழங்கினாங்களோ அந்த கட்சி தமிழ்நாட்டில் 40 தொகுதிகளையும் போட்டின்னு அறிவிச்சிட்டாங்க. திரல் ரீதியில மட்டுமே அண்ணனுக்கு கான்சன்ட்ரேஷன் இருக்கும் போது அண்ணனுக்கு சின்னத்தை பத்தி எல்லாம் மைண்ட் இல்லை. விவசாய பிரச்சனைல இருந்து தமிழ் மொழி பிரச்சனைல இருந்து எல்லாத்துக்கும் குரல் கொடுக்கறது அண்ணா மட்டும்தான் தமிழ்நாடு தமிழ் கட்சியில. அண்ணனுக்கு முதன்மை எதிரி காங்கிரஸா பாரதிய ஜனதா? அண்ணனுக்கு யாரு? மக்களுக்கு துரோகம் செய்யற அனைத்து சட்டங்களையும் அந்த வெங்காயம் எல்லாம் அந்த ஈர வெங்காயம் எல்லாம் எல்லாருக்கும் தெரியும். இங்க போய் ஆட்சியில் இருக்குது யாரு? அண்ணியோட நம்பரை போட்டு பேரை போட்டிருக்கோம், நம்பர் இருக்காது. நம்பரே போடாத எப்படிரா ஒருத்த ஆலோசனை பண்ணி கேட்பான்? திருவாயினருடைய ஓட்டை உடைப்பதற்கான ஒரு வேலையா தான் நாம் தமிழர் கட்சியும் பாக்குறாங்க. த நியூஸ் லைட் பார்வையாளர்களுக்கு வணக்கம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சீமான் அண்ணன் வந்து தேர்தல் கமிஷன் வந்து எனக்கு விவசாய சின்னத்தை ஒதுக்கலைன்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு செலுத்தியிருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா பாரதிய மக்கள் பிரஜா ஐக்கிய கட்சின்ற கட்சிக்கு வந்து விவசாய சின்னத்தை கொடுத்துருக்காங்க. இதனால் நாம் தமிழர் கட்சி பொதுச் செயலரான சீமானுக்கு என்ன சிக்கல் இருக்க போகுது அப்படின்றத என்ன சிக்கல்? அதாவது பொதுவாக தமிழ்நாட்டில் எல்லாரும் ஒரு கட்சிகள் கூட போராடிட்டு இருப்பாங்க. அப்போ முதல்ல அதிமுக வந்து திமுக கூட போராடும், திமுக அதிமுக இது மாதிரியான கட்சி கூட போராடுவாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் இப்போ என்னென்னா நோட்டோட போடி போகிறதுக்கு கட்சிகள் நிறையா அதிகரிச்சிட்டு இருக்காங்க. ஏற்கனவே என்னென்னா நாம் தமிழர் கட்சியில் வந்து ஏற்கனவே கடந்த 2-3 தேர்தலாக கரும்பு விவசாயி சின்னத்தில் வச்சு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நம்மளும் பல இடங்களில் பார்த்துருக்கோம் நாம் தமிழர் கட்சியில் அந்த சின்னத்தை தொடர்ந்து பரப்புரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அண்மையில் என்ன ரீசன் வந்துச்சுன்னா நாம் தமிழர் கட்சிக்கு அந்த சின்னம் கிடையாது, அது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்கள் கூட கட்சி பேர் கூட சொன்னீங்களே, பாரதிய மக்கள் பிரஜா ஐக்கிய கட்சிக்கு வழங்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்துச்சு. சரி, இது ஒரு பக்கம். அப்படின்னா இங்கே இருக்க தமிழ்நாட்டில் கூடிய பாண்டே போன்றவங்களாம் என்ன ஒரு வாதங்களை வச்சுட்டு இருந்தாங்கன்னா, ஒரு சைக்கிள் சின்னம் வந்து தெலுங்கு தேசம் கட்சிக்கும் வழங்கப்பட்டுச்சு, அதே போல் தமிழ்நாட்டிலையும் ஜிகே வாசன் அந்த கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் அப்பயும் சைக்கிள் சின்னத்தில் வச்சாங்க, அங்கே வழங்கப்பட்ட மாதிரி இங்கேயே வழங்கினா என்ன அப்படின்ற ஒரு டிபேட்லாம் போயிட்டு இருந்துச்சு. இப்போ என்ன சிக்கல் ஆகிப்போச்சு அப்படின்னா, தமிழ்நாட்டிலையும் அந்த பாரதிய பிரஜா ஐக்கிய கட்சி இருக்குங்களா, அதாவது சீமானுடைய விவசாய சின்னம் எந்த சின்னத்துக்கு எந்த கட்சிக்கு வழங்கினாங்களோ அந்த கட்சி தமிழ்நாட்டில் 40 தொகுதிகளையும் போட்டின்னு அறிவிச்சிட்டாங்க. அதை ஏன் இது இப்படி தொடர்ச்சியாக வந்து நான் அண்ணன் சீமானுக்கு வந்து கொடுக்குறக்காங்கன்னா அவர் வளர்ச்சியை பிடிக்காதனால பண்ண போகிறோம் பண்ணுறாங்களா? இல்லை, இது என்னன்னா இவங்க நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடியவங்க எப்படி கேட்டிங்கன்னா வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியை படித்து வந்தவங்க, அதனால அண்ணன் சொல்கிறது எல்லாத்தையும் நம்புவாங்க. அண்ணன் ஒன்று சொல்லிட்டாருனா கண்மூடித்தனமாக நம்பக்கூடிய ஒரு கூட்டம் அவங்களுக்கு வச்சுருக்காங்க. இதில் என்ன ஒரு உண்மையான ஒரு விஷயம் என்னென்னா, பாரதிய ஜனதா கட்சிக்கும் பாரதிய ஜனதா கட்சி அவங்க பழி வாங்குறாங்கன்னே வச்சுக்கிறோமே, பழி வாங்குறாங்கன்னே வச்சுப்போம், இவர் ஏன் அந்த இடத்த விட்டாருன்னு ஒரு கேள்வி இருக்குது. என்னென்னா ஒரு சின்னம் அறிவிக்கிறாங்க அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணணும், ஃபாலோ பண்ணி இந்த டைம் வருது அப்படிங்கும் போது அதுக்கு முன்னாடியே போய் நாங்கள் இந்த சின்னத்தில் இருக்கனே போட்டி போயிருந்திருக்கோம், இவ்வளோ சதவீதம் வாக்கு வாங்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் பதிவு பண்ணணும். நாம் தமிழர் கட்சி பதிவு பண்ணுற வேலையே விட்டுட்டாங்க. அதுக்கு வந்து இவர் வந்து பல விஷயங்களை சொல்கிறாரு, நான் வந்து இதுக்கு போனேன் அதுக்கு போனேன், வெள்ள நிவாரணம் பணிகள் இருந்தால் அப்படிலாம் சொல்கிறாரு. ஒரு கட்சியுடைய தலைவர் இல்லைங்க, நீங்கள் சொல்கிறதுலாம் ஓகே. 40 தொகுதி வந்து கர்நாடக கட்சிக்கு தான் அந்த விவசாய கட்சிக்கு கொடுத்தேன்னு சொன்னாங்க. இப்போ தமிழ்நாட்டிலே வந்து 40 தொகுதியில் இது விவசாய கட்சியை கொடுத்துட்டேன்னு சொல்கிறாங்க. இப்போ திட்டமிட்டே வந்து இந்த கட்சி இருக்கக்கூடாதுன்றதுக்காக தானே பண்ணுறாங்க. ஏன்னா அப்போ வளர்ச்சி பிடிக்கலன்னு தானே அர்த்தம். அண்ணன் சீமானே ஏன் வந்து எனக்கு இப்படி ஒரு கட்டமைக்கணுங்கிறத அந்த கட்சியில் சொல்லி நீ எனக்கு நேராக இப்படி போடியா, நீ இதை சொல்லி அரசியல் பண்ணுவேன் ஏன்னு சொல்கிறதுக்கு ஏன் வாய்ப்பு இருக்கையே, அப்படி செஞ்சிடக்கூடாது. அண்ணனே இது பண்ணியிருப்பார், ஏன் நீ இப்படி பண்ணாதையா நான் உங்கள் பேரை சொல்லி இங்கே கட்சியை வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்படிலாம் சொல்லுவார், வளர்ச்சியை பிடிக்காதனால தான் நேரடியாக கொடுத்துருக்கலாம். திட்டமிட்டு வளர்ச்சி அண்ணன் வளரவே கூடாது அப்படின்றதுக்கு தான் தேர்தல் ஆணையமும் இங்கே இருக்கிற ஒன்றிய அரசும் சேர்ந்து தான் காரணமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நீ போய் பதிவு பண்ணுறதை விட்ட கலெக்ஷன் மட்டுமே பார்த்துட்டு வந்துருக்குற நாம் தமிழர் கட்சி எப்போ எங்கே திரள் நிதியை எப்போ தட்டிட்டுறாங்க தேர்தலுக்கான திரள் நிதியா? இதே வெள்ள பாதிப்பு வந்தப்போ டே எங்கடா திரள் நிதி கேட்குறாரா இல்லையா? ஒரு திரல் ரீதியில மட்டுமே அண்ணனுக்கு கான்சன்ட்ரேஷன் இருக்கும் போது அண்ணனுக்கு சின்னத்தை பத்தி எல்லாம் மைண்ட் இல்ல, அது வெற்றி பெறணும் நோக்கம் இல்ல கட்சிக்கு தான் அதெல்லாம் இருக்கும். இல்ல இல்ல, நான் வளர்ச்சிக்கு ஏன் தடை இருக்குன்னு நான் ஏன் சொல்றேன்னா, முன்னாடி வந்து இடுமோகன கார்த்தியா இருக்கட்டும், அதே போல சாட்டை துறைமுருகனா இருக்கட்டும், மற்ற இதெல்லாம் அமலாக்கத்துறை சோதனைட்டாங்க. இப்ப கட்சி இது பண்றது என்ஐஏ சோதனை இது பண்ணாங்க. அப்ப திட்டமிட்டே வந்து இது வளர்ச்சி தடுக்கிறது தானே? அண்ணனை வளரவே கூடாதுன்னு அண்ணனை வளரவே கூடாதுன்றதுக்காக இங்க இருக்கிற டிஎம்கேவா இருக்கட்டும் பிஜேபியா இருக்கட்டும்
தடுக்கிற வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கிறது. சின்னம் பாக்கிறது கொண்டி அரசு கையில இருக்குதுயா, நீ காங்கிரஸுக்கு எதிராக வேலை செஞ்சுட்டு உட்காந்துருக்கிற, திமுக எதிராக வேலை செஞ்சுட்டு இருக்க, ஒன்னு எதுக்கு ஒன்னு பாஜக எதுக்கு ஒன்னு எது என்னத்த பண்ண போறாங்க இங்க வீர். இங்க வந்து எல்லா பிரச்சனைக்கும், விவசாய பிரச்சனைல இருந்து தமிழ் மொழி பிரச்சனைல இருந்து எல்லாத்துக்கும் குரல் கொடுக்கறது அண்ணா மட்டும்தான் தமிழ்நாடு தமிழ் கட்சியில. இதை விட யாரு கீழ? அப்போ இந்த வளர்ச்சி முடியாது, இந்த வளர்ச்சி முறியடிக்கணுன்றதுக்காக தான், அதுவும் திட்டமிட்டே பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல அண்ணா வெற்றி பெற்றுவார்ன்றதுக்காகவே இந்த மாதிரி கை வச்சிருக்கு. இதுக்கு மாதிரி அப்படி செஞ்சாங்களா? அப்ப ஏன் இங்கு இந்த இடத்துல இருக்கு? இளைஞர்கள் மத்தியிலையும் பொதுமக்கள் மத்தியிலையும் அவருக்கு நல்ல செல்வாக்கு இருக்குன்றதுக்காக தான் இதெல்லாம் செஞ்சிருக்காங்க. நீ பயங்கரமான முட்டு கொடுக்குறிய, நீ எங்க நீ எங்க நீ பண்ணன்கிட்ட எப்படி இப்ப சப்போர்ட்டா போன? இல்லைங்க, கலநிலவரம் அப்படி சொல்லுதுங்க. கலனி ஒன்றும் ஒரு வெங்காயமும் கிடையாது. அண்ணன் வந்து இப்ப தேர்தல் வியூகத்துல அண்ணன் வந்து பாராளுமன்ற தேர்தலில் யார எதிர்த்து அரசியல் பண்றாரு? அண்ணன் வந்து மக்களுக்கு நன்மையை செய்யாம தீமை செய்யற எல்லா கட்சிக்கும் எதிர்வு இல்லைக்கிறார். அவர் வந்து ஒரு பிஜேபி தான் வந்து ஆட்சியில இருக்கு, சரியா? அண்ணன் வந்து என்ன பாஜக எதிராக என்ன அரசியல் பண்ண போறாரு? அண்ணனுக்கு இந்தியா முழுமைக்கும் கட்சி கிடையாது, தனிச்சு நின்று வெற்றி பெறதுக்கு. அப்ப இங்க அண்ணன் வந்து என்ன பண்ணிருக்கணும்? பாஜகக்கு எதிராக ஒரு இந்திய கூட்டணி ஒண்ணு உருவாக்குறாங்க, ஒரு அலையன்ஸ் உருவாக்குறாங்க. அப்படின்னா அதுக்கு மாற்று இந்த இடத்துல வந்து நின்று இருக்கணும். அண்ணனுக்கு முதன்மை எதிரி காங்கிரஸா பாரதிய ஜனதா? அண்ணனுக்கு யாரு? மக்களுக்கு துரோகம் செய்யற அனைத்து சட்டங்களையும், அந்த வெங்காயம் எல்லாம், அந்த ஈர வெங்காயம் எல்லாம் எல்லாருக்கும் தெரியும். இங்க போய் ஆட்சியில் இருக்குது யாரு? பாஜக தான். பாஜக அண்ணன் யார எதிர்த்து அரசியல் பண்றாரு? காங்கிரஸ் எதிர்த்து கொண்டு பாஜகவை எதிர்த்து அரசியல் பண்றாரு, திமுகவை எதிர்த்து அரசியல் பண்றாரு. மக்களுக்கு துரோக சட்டங்கள் அத்தனை எதிர்த்து அரசியல் தானே? மேடைகள்ல காங்கிரஸ் இன துரோகி, பாஜக மனிதகுல விரோதின்னு பேசுவாரு. அண்ணா அவருடைய போராட்டங்கள் எதை நோக்கி இருக்குது? வெறும் காங்கிரஸ் எதிர்ப்பு போட தான் துணிங்கி போய் நிக்குது. சரி, இத்தனை ஆண்டு காலம் இத்தனை ஆண்டு காலம் கட்சி நடத்திருக்காருல்ல, விவசாயி பேசுறாரா இல்லையா? விவசாயிகள் போராட்டம் பண்றாங்க, விவசாய சின்னத்துக்காக போறாரு. நீ விவசாய போராட்டம் தமிழ்நாட்டுல என்ன உங்க கட்சி வச்சு என்ன தட்டி வச்சிருக்கிற? கூட்டம் போட்டு பேசணுமே. எங்க பேசி இந்த போராட்டத்தை ஆதரிச்சு தமிழ்நாட்டுல என்னத்த அவர் கட்சி ஆளுங்களும் இறங்குறாரு? எங்க பேசலன்னு சொல்றீங்க சொல்லுங்க. அவருடைய விஜயலட்சுமி வழக்கு வந்தப்ப எவ்வளவு கட்சியெல்லாம் திரட்டிட்டு போய் நின்றாரு? அப்படி இருக்காது விவசாய பிரச்சனை போய் நின்றாரா? ஆமாங்க. என்ன விவசாய பிரச்சனை விட விஜயலட்சுமி பிரச்சனை தான் யாருக்கு? உங்க அண்ணனுக்கு? அப்படிலாம் கிடையாது, எல்லா பிரச்சனையும் கரரா மக்களுக்கு எந்த விரோத சட்டங்களும் இருக்கக்கூடாது. விவசாய பிரச்சனை, விவசாய சின்னத்துக்காக போறாருல்ல, விவசாய பிரச்சனைகளுக்காக உங்க கட்சியோடைய ஆட்களை திட்டி எந்த இடத்துக்கு போராட்டம் பண்ணாரு? இங்க அவர் வந்து பல இடங்கள்ல போராட்டம் பண்ணிருக்காரு. அதே மாதிரி விவசாய பிரச்சனைக்கு எங்க பண்ணாரு? இப்ப விவசாயிகள் போராட்டத்துல எங்க பண்ணாரு? அப்ப இவர் முழுக்க முழுக்க அண்ணனுக்கு பல நெருக்கடி இருக்குங்க, அதனால குரல் கொடுக்காம கூட வந்திருப்பாரு. அந்த நெருக்கடியில் தான் நீ சின்னத்தி கை விட்டு நம்பிக்கை ஒத்துக்கோப்பா. அப்ப சின்னம் உனக்கு போயிடுச்சு, சின்னம் போனதை வச்சு நீ அரசியல் பண்ணும் பாக்குற, அதுக்கு வந்து நீ என்ன சொன்னாலும் நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. அண்ணன் கை வலிக்குதுன்னு இப்படி சுட்டா கூட அண்ணன் ஏதோ ஆக்சன் பண்றாரான்னு நம்புறவங்க இருக்கிறாங்க. தம்பிங்க அவங்க எல்லாத்தையும் நம்புறாங்க, அண்ணன் பேசுற பொய்களையும் அந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியே தான் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் அண்ணன் இப்படி எல்லாம் சொல்லி ஸ்ட்ரகிள் பண்ணி நிக்கணும்னு பாக்குறாரு. கட்சியை வளர்த்தணுன்றதுக்காக தன்னோட மனைவியை கூட கட்சியில போக சேர்த்திருக்காரு, சேர்த்து சட்ட ஆலோசனை போட்டிருக்காரு. இதை விட வேற என்ன வேணும்? குடும்பத்தையே அரசியல் படுத்திருக்காருல்ல, குடும்பத்தை அரசியல், குடும்ப அரசியலே கூடாதுன்னு இந்த எந்த எங்கேயோ ஒரு யோக்கியம் பேசிட்டு இருந்தாயா? குடும்ப அரசியலே கூடாதுன்னு சொல்லி இருந்தான், மனைவியை கொண்டு வந்துட்டான்ல. கட்சியில இன்னொரு பிரச்சனை தெரியுமா? ஏற்கனவே ஒருத்தர் செல்வம்னு ஒருத்தர் வெளியே போனாரு. அவர் வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, தன்னுடைய மனைவி அதாவது அந்த நாம் தமிழர் கட்சியில தடா சுந்தரசேகர்னு ஒருத்தர் பொதுச் செயலாளர் இருந்தாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் இன்னைய வரையும் பொதுச் செயலாளர் பதவி இன்னமும் காலியா தான் இருக்குது. அந்த பதவிக்கு தன்னுடைய மனைவியை கொண்டு வருவதற்கு முயற்சிக்கிறார் அப்படின்னு குற்றச்சாட்டை வச்சுட்டு அவர் வெளியவே போனாரு. அப்படி இருக்கும் போது இன்னமும் நீங்க பொதுச் செயலாளர் இதெல்லாம் சட்ட ஆலோசகரா நீ போற? நீ இன்னொரு விஷயம் பாத்தீங்களா, சட்ட ஆலோசகர் அந்த விஷயத்தை பாருங்களேன், ஒவ்வொரு தொகுதிக்கும் மூணு ஆலோசகர் போட்டிருப்பாங்க, போட்டு அவங்களோட தொடர்பு என்ன போட்டிருப்பாங்க. அண்ணனுடைய அண்ணி இருக்காங்கள, அண்ணியோட நம்பரை போட்டு பேரை போட்டிருக்கோம், நம்பர் இருக்காது, நம்பரே போடாத எப்படிரா ஒருத்த ஆலோசனை பண்ணி கேட்பான்? அப்ப இதுக்கு இவர் அந்த போஸ்டிங்ல போடுற? அவங்க இப்படி கொண்டு வரல, முதல்ல இது கொண்டு வரோம் அப்படியே மறைமா கொண்டு வரேன், கடந்த காலம் இப்படி வேலை செஞ்சாங்கன்னு காட்டுறது தானே. தம்பிங்க வேணா உங்க விசில் அடிச்சா குஞ்சுகள் வேணா நம்பணுமா? அண்ணன் முழுக்க முழுக்க என்ன அரசியல் எதிர்த்தா பேசிட்டு இருக்காரோ பிஜேபிக்கு அழகா வேலை செஞ்சிட்டு இருக்கிறாரு. அந்த பிஜேபி வேலை செய்யறதுக்கு இன்னொரு புதிய முகம் முடியா
அதான் பிஜேபியை சேர்த்து பிஜேபி எதிர்க்கனால்தான் இவருக்கு என்ன சோதனைங்கிற மாதிரி ஒரு முகம் காட்ட வைக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி பண்ண விட்டுருக்குறாங்க. இல்லைங்க, அண்ணி வந்து அரசியல் ஆர்வம் உள்ளவங்க தான், தமிழக மக்களுக்கு ஏதோ ஒன்று செய்யணுன்றதுக்காக தான் அவங்கள வந்து கட்சியில் சேர்த்துருக்காங்க. நீங்கள் வந்து குடும்ப ஆட்சி இருக்கிறது வேற, சரிங்களா? ஆனால் இவர் குடும்ப அரசியல செய்யலை. அவர்களுடைய மகன் ஸ்டாலின் அதுக்காகவே அவர் சீமானார்னு பேசுறது தானே. அவர் அந்த கட்சிக்கு எவ்வளவு நாள் உழைச்சிருக்கிறாரு, எமர்ஜென்சில உள்ள போலியா? அந்த ஈர வெங்காயத்தான் எங்களுக்கு தெரியும். அந்த சீமான் மனைவிங்கிறதுக்காக அவங்க கட்சிக்குள்ள வரக்கூடாதுன்னு நம்ம சொல்ல வரல. நீ கடந்த காலங்களில் நீ எப்படி விமர்சிச்சா மற்ற கட்சிகள்ல இருக்கக்கூடியவங்கள? அப்ப அது உன்னை நோக்கி இப்ப நீங்க ரிவீட்டு வருது, அவ்வளவுதான். இன்னும் தமிழ்நாட்டுல வந்து சின்னத்தை பார்த்து ஓட்டு போடுற இது இருக்கா அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அதான் சின்னத்துக்கு ஓட்டு போடுற மக்கள் வந்து இங்க இன்னமும் இருக்கிறாங்க. இப்ப அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேல வந்து ரெட்டையிலை வேணும் ரெட்டையிலை வேணும் இவ்வளவு நாள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்கல்ல, அதெல்லாம் அதுதான் உள்ளது. ஆனா நாம் தமிழ கட்சிக்கு அப்படி சின்னத்தின் அடிப்படையில எல்லாம் ஓட்டு போடுறது இருக்குதா அப்படின்றது நமக்கு தெரியல. ஏன்னா நாம் தமிழ கட்சிக்கு இருக்கிறவங்க ஓட்டர்ஸே பார்த்தோம்னா பெரும்பாலும் யங்ஸ்டர் தான், யங்ஸ்டர் தான் அதுல நிறைஞ்சு இருக்கிறாங்க. உள்ள அரசியல் கவனியக்கூடியவங்க, சமூக வலைதளங்கள் ஆக்டிவா இருக்கிறவங்க இவங்கதான் நாம் தமிழ கட்சியில இருக்கிறாங்க. இதுவே நாம் தமிழ கட்சிக்கு ஒரு புதுசா ஒரு சின்ன வந்தாலும் உடனடியாக கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு தான் அந்த கட்சியுடைய அந்த கட்சி இருக்கிறாங்க. ஆனால் நாம் தமிழ கட்சி போன்ற உங்களுக்கு வந்து சின்னம்லாம் வந்து முருகப்பொரு சின்னம்லாம் வந்து புதுசாக கொடுக்கறதோ அப்படின்றதெல்லாம் நாம் தமிழ கட்சிக்கு உடனே அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஐடி வலிமைக்கு உடனடியாக கொண்டு போய் சேர்த்துற முடியும். ஆனால் என்ன ஒன்று சின்ன என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை கடைசி வரையும் கொண்டு போய் சேர்க்க முடியாது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனால் இது வந்து நாம் தமிழ கட்சி போன்றவங்களுக்கு சின்னத்தின் அடிப்படையெல்லாம் இல்லை, அண்ணங்கிற ஒரு ஃபேஸ் தான், ஃபேஸை வச்சு அவங்க கொண்டு போயிடுவாங்க. ஒன்றும் சாதாரண மக்கள் மத்தியெல்லாம் அவங்களுக்கு ஒன்றும் அப்படியெல்லாம் ஓட்ட வங்கி இல்லை. அப்போனா ஏன் அண்ணா வந்து சின்னத்துக்காக போராடணும்? சின்னத்துக்காக போராடணும்னா இது ஒரு அரசியல் தான். பிஜேபி எங்களை அடக்குது, பிஜேபி நாங்கள் தான் வலிமையை எதிர்க்கிறோம், தமிழ்நாட்டிலே பிஜேபி எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் தான் இப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ஓட்டை பிடிப்பதற்கு நீங்கள் ஒரு விஷயம் பார்க்கணும். தமிழ்நாட்டில் இன்னைக்கு பாராளுமன்ற தேர்தலில் அல்லது கடந்த சட்டமன்ற தேர்தல்லையாகவே இருக்கட்டும், ரொம்ப லம்பாக விழுந்த ஒரு ஓட்டு எதுன்னா டிஎம்கேக்கு ரொம்ப லம்பாக விழுந்ததுன்னா சிறுபான்மையினருடைய ஓட்டு. இந்த சிறுபான்மையினருடைய ஓட்டை எப்படியாவது லம்பாக டிஎம்கேக்கு போகிறத உடைக்கணுங்கிறது தான் பாஜகவுடைய அஜெண்டா. அப்படி பார்க்கும் அப்படி ஒரு போயிடக்கூடாது, திமுக அப்படியே ஒரு சிறுபான்மையினர் ஓக்கு அப்படியே விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அதிமுகவை தனக்கிட்டேருந்து பிரித்து விட்டுச்சு பாஜக. சிறுபான்மையினர் ஓட்டை அப்படியே விழுந்துடக்கூடாது, கொஞ்சமாக உடைக்கணும் அப்படின்றத மூலயமா தான் அவங்க அதிமுகவை போனாங்க. அது மாதிரி இன்னொரு சிறுபான்மையினருடைய ஓட்டை உடைப்பதற்கான ஒரு வேலையாக தான் நாம் தமிழர் கட்சியும் பார்க்குறாங்க. இப்போது நாம் தமிழர் கட்சி இது மாதிரி எதிர்ப்பு இது மாதிரி என்ஐஏ சோதனை வருது, இது மாதிரி சின்னங்கள் முடக்கப்படுது அப்படிங்கும்போது பார்த்து இஸ்லாமியர்கள் ஓட்டில் இஸ்லாமியர்கள் மத்தியில் பாருங்களேன், தமிழ்நாட்டில் பாஜகவை சீமான் தான் நல்லா எதிர்க்கிறாரு, ரொம்ப வலிமையோடு எதிர்க்கக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு கருத்தை உருவாக்கி அவருக்கான தமிழ்நாட்டில் பாஜக எதிர்ப்புன்னு ஒரு ஓட்டு வங்கி இருக்கு. அந்த ஓட்டு வங்கியை உடைப்பதற்கு சிறுபான்மையினர் மக்கள் மத்தியில் வந்து ஒரு அந்த ஓட்டை நன்மதிப்பை பெறுவதற்கு இது பாஜகவே செஞ்ச ஒரு செட்டப்பாக கூட இருக்கலாம். அப்போ அதன் மாதிரி ஒரு அரசியல் யுத்தியை தான் நாம் தமிழர் கட்சி செய்ய போகிறாங்க. அதனால் இந்த சின்ன முடக்கத்துக்கு பின்னாடியும் பாரதிய ஜனதா கட்சி இருந்தாலும் அது நாம் தமிழர் கட்சியின் நன்மைக்காக தான் செஞ்சிருக்க முடியுமே தவிர அது பாரதிய ஜனதாவுக்கு வந்து நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக செயல்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இவர் அடிப்படையிலேயே வந்து திமுக எதிர்ப்பு திராவிட எதிர்ப்பு பெரியார் எதிர்ப்பு அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு நபர். அப்படி இருக்கக்கூடியவரை வந்து பாஜக எப்பவுமே வளர்த்து விட்டு தான் பார்க்கும், பாஜக எப்பவுமே அவங்கள வளர்ந்து விடுறதா அவங்களுக்கு நல்லதா பார்க்கும். அப்படி இருக்கும்போது நாம் தமிழர் கட்சியை வந்து பாஜக பழிவாங்குவோ அதை அழிப்பதற்கோ வாய்ப்புகள் இல்லவே இல்லை அப்படின்றதான் நம்ம இதுவரைக்கும் நடந்திருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு நம்ம பார்க்க முடியுது. ஒரு பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.